ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அதனால் கம்ப்யூட்டரில் இறங்கி கடை 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 கடைன்னு போனால் ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் இன்ஜினியர் ஆகிட்டு அப்புறம் சிகாகோ போயிட்டு கலிஃபோர்னியா போயிட்டு அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து எல்லாமே செல்ஃப் ஓரியன்ட். இங்கிலீஷ் பேச தெரியாது, நல்லா போச்சு. அப்புறம் சரி இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இந்தியாவில் ஆரம்பித்து இங்கேயும் நல்லா போச்சு. அது நல்லா பந்து இந்த டெண்டருக்கு போகும்போது லாஸ்ட் மினிட்ல மேடம் டெத்து, டிமானிட்டைசேஷன், தென் வி லாஸ்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் ஸ்னோ கம்பேக். ஸோ 120+ எம்ப்ளாயீஸ், 100+ எம்ப்ளாயீஸ் அப்படியே கீழே வந்து சம்பளம் பண்ண முடியும்னா யூ ஷட் டவுன் தி ஆஃபீஸ், தே டேக் ஓவர், தே த்ரெட்டன் யூ. வீடு இருக்கு, அட்வான்ஸ் காலி வாடகை பே பண்ணி 5 மாதம் ஆச்சு. ஐ ஷுட் டேக் தம், அதுக்காக லேடிஸ்லாம் கொண்டு வந்து இருக்க முடியுமா? ஐ டுக் த டிசிஷன் லைக் லெட்ஸ் கோ டு த பிளாட்ஃபார்ம், ஸ்லீப் தேர். ஸோ ஜென்ரலி ஐ டோன்ட் ஹவ் மச் ப்ராப்ளம் ஸ்லீப்பிங். அடுத்தவொடனே தூங்கிட வேண்டியதான். அதான் நான் ஒரு ரெண்டு பாட்டை கேட்டேன் தூங்கிடணும். யாரோ பண்ண சொத்தை அழிச்சிட்டு வந்திருந்தேன்னா அது வேற விஷயம். நம்மளா பண்ணுறோம், நம்மளா அழிக்கிறோம், நல்லபடியாக தான் பண்ணோம். வேற எதுவும் இப்போ சாரா வியாபாரமோ கஞ்சா வியாபாரமோ பண்ணல. நல்லது பண்ணால் 100, 100, 125 யங்ஸ்டர்ஸ் வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்கணும். எல்லாத்துக்கிட்டே எப்படியும் ஒரு நாளைக்கு 28 மணி நேரம் வேலை வாங்கிடுவேன். 28. வணக்கம் கௌதம் சார். இப்போ நான் ஒரு மோட்டிவ்ல தான் இந்த இன்டர்வியூ எடுக்க வந்தேன். ஏன்னா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருந்தேன், யாரு நீங்க, எங்க இருந்து இப்ப எங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறது கேள்விப்பட்டேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே இருப்போம், அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் போல அப்படிங்கிறது உங்களை பார்த்த உடனே நான் கத்துக்கிட்டது சார். அதாவது நீங்க சொல்றது கரெக்ட், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் எ வெரி பிக் வெப்பன். உண்மை சார். இந்த ஃபைட் அகைன்ஸ்ட் செல்ஃப் டிப்ரெஷன், இந்த ரெண்டு விஷயம், மியூசிக் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ரெண்டையுமே வந்து டக்குன்னு உங்கள் மைண்டை மாற்றி விட்டோம். ஒரு நல்ல ஜோக்கு கேட்டாலும் சரி, இல்லை ஒரு நல்ல பாட்டு கேட்டாலும். ஸோ ரெண்டுமே வந்து அதர் திங் இஸ் ஒரு கேம், ஏதாச்சும் ஒரு கேம் விளாண்டோன்னு, ஒரு பேஸ்கெட் பாலோ, ஒரு ஃபுட்பாலோ, கால்ஃபோ, இந்த விஷயங்கள்னால தான் வந்து சர்வைவல். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இப்போ லைஃப் நினச்சி பயந்துக்கிட்டு யூ கேன் நாட் ட்ராவல். கரெக்ட். அதான் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது என்ன, தோல்வின்றது வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான். வெற்றி வேணால் நீங்கள், நான் வெற்றி பெற்றேன்லாம் சொல்ல முடியாது. நான் தோக்கலை, நான் சொல்கிற வரைக்கும் நான் தோக்கலை. தோல்வி இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல், உங்கள் கையில் இருக்கு. அதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாதையை மாற்றி போங்க. கரெக்ட். அப்படியே போகிற பாதை கஷ்டம்னா கொஞ்சம் மாற்றி போங்க. என்ன அது ஒரு வீடியோவில் ஒருத்தர் ட்விட்டு போட்டிருந்தார், 2-3 நாளில் நான் சூசைட் பண்ணலான் இருந்தேன். உங்கள் வீடியோ பார்த்து அப்படியே மாறிட்டேன். இவ்வளோ பெரிய இழப்பையும் தாங்கி நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க. என்னோடய இழப்பு மொத்தமே 15 லட்சம் தான். ஸோ என் வாழ்க்கையே மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பெங்களூர்லேருந்து ஓகே நேரில் வரும்போது உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள் ஐநோ நெவர் கிவ் அப், ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ், யூனோ ஸோ மெனி திங்ஸ் ஆகுது. நான் ஒன்றும் பெரிய ஐஐடியில் படித்த அந்த மாதிரிலாம் கிடையாது. மதுரையில் பிறந்து வளர்ந்து ரொம்ப ஆர்டினரி ஃபேமிலி, அம்மா டீச்சரு, அப்பா கார்ப்பரேஷனு, 3 சிஸ்டர்ஸு, மாதிரி எல்லாம் தமிழ் மீடியம் தான் ஸ்கூலு. இங்கிலீஷ் இப்போ இது அமெரிக்கன் காலேஜில் டிகிரி, விருதுநகர் நாடக காலேஜில் பிஜி, அப்புறம் இங்கே 1 இயர் படித்தேன். ஓகே. என்ன கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸில் கொஞ்சம் ஷார்ப்பு. ஓகே ஓகே. 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதனால் கம்ப்யூட்டரில் இறங்கி கடை 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 கடைன்னு போனால் ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் இன்ஜினியர் ஆகிட்டு அப்புறம் சிகாகோ போயிட்டு கலிஃபோர்னியா போயிட்டு அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து எல்லாமே செல்ஃப் ஓரியன்ட். இங்கிலீஷ் பேச தெரியாது. அப்போ ஒரு அமெரிக்கனை ஹையர் பண்ணி ஒருத்தர் உள்ளே வரும்போது எப்படி உட்கார சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுக்கு ஒரு 10 மாடல் வச்சுருந்தேன். ப்ளீஸ் ஹாவ் அ சீட், மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், இது மாதிரி ஒரு 10 தான் சொல்லி சொல்லி. ஏன்னா அமெரிக்கன்ஸ் உள்ளே வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 சென்டென்ஸில் தான் இவர் பேசுகிறது புரியுமான்றது அவன் தெளிவாகும். கரெக்டாக. உட்காந்த பிறகு எப்படி நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களான்னு எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில், அதுக்கு ஒரு 10 மாடல் இருக்கு. வுட் யூ லைக் டு ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ், இன்ன கேன் ஐ கெட் யூ அ காஃபி, இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டா தான் உங்களுக்கு நேச்சுரலாக வரும். தமிழில் சொல்கிறாங்கள, வாங்க ஒரு காஃபி சாப்பிடுவோம்,
வாங்க ஏதாவது சாப்பிட்னே பேசுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது நல்லா தமிழ் பேசுகிறாரு, எது இருந்தாலும் மதுரை தான் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷும் கற்றுக்கிட்டேன் நான். வெறுமனே எல்லாமே வந்து நம்ம டைம் எடுத்து கற்றுக்கிட்டு வந்தது தான். நல்லா போச்சு. அப்புறம் சரி இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இந்தியாவில் ஆரம்பித்து இங்கேயும் நல்லா போச்சு. எம்ப்ளாயி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். எம்ப்ளாயி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சாஃப்ட்வேரு அதுதான் சார் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்களை பார்க்கும்போது ஜாலியாக இருக்கீங்க, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி, பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனுஷர் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷருக்கு எப்படிப்பட்ட ஒரு இல்லை இல்லை அதாவது ஒருத்தர் கூட இப்போ நெட்டில் போட்டுட்டார், அவர் இன்னும் கார் ஓட்டுறாரு, அவர் இன்னும் என்ன நல்ல இருக்கிறாரு. ஏங்க ஒருத்தர் சோகமாக இருந்தால் அப்போ கார் ஓட்ட முடியாத உங்களை அங்கே தங்கி அவர் அங்கே இருக்கு தங்குறாருன்னு யாரும் தங்க விடுவாங்களா என்ன இங்கே? எல்லாரும் வந்தவங்கெல்லாம் வாங்க வாங்க. ஸ்வீடன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் பேசுகிறாரு, நீங்கள் அண்ணா நகரில் ஒரு ஹோட்டல் சொல்லுங்க, நான் எப்பவுமே ரூம் போகிறேன் அங்கே போகணும். தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் நெல்சன் மண்டேலா வாஸ் இன் ப்ரிசன் ஃபார் 26 இயர்ஸ். ஏழு மகாத்மா காந்தி வந்து எல்லாரும் இந்தியா பூரா சண்டை நடக்குது, அவர் போய் பேசாமல் சாப்பிடாம உட்காண்டார். நீங்கள் சண்டையை நிப்பாட்டுங்க, உங்களுக்குள்ளே நமக்குள்ளே சண்டை போடுற நிப்பாட்டுங்க, இல்லைனா நான் அப்படியே செத்து போகிறேன். ஸோ இது என்னோடய ட்விட்டரில் ஹைகோர்ட்டு ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நடைமுறையாக கொண்டு வரேன். செக்ரட்டரியேட்டுக்கிட்டே போகிறேன் வரேன், நடந்துக்கிறது வரேன். யார்கிட்டையுமே வந்து ரொம்ப சோகத்தை பகிர்ந்துக்க மாட்டேன். காருக்கு டியூக்கேட் பேர்னா இப்போ ஒரு காரை தூக்கிட்டு போட்டேன், இன்னொரு காருக்கு 4 வருஷம் ஆச்சு பேப்பர்ஸ் கட்டி. மார்வாடிகிட்ட இருக்குது பேப்பர், அதனால் நான் பணக்காரன் ஆயிடுவேண்ணா. அதுவும் அதுவும் ஓட்ட முடியாது, பெட்ரோல் போடுறதே கஷ்டம். பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூனோ தட் இஸ் வாட் இஸ் செல்ஃப் சிம்பத்தி. லைக் யூனோ யூ செல்ஃப் சிம்பத்தைஸ் ஆன் யுவர் செல்ஃப், அப்படியே தென் யூ லூஸ் ஆல் யுவர் எனர்ஜி. இப்போ நீங்கள் வந்தவொடனே கேட்குறீங்களே நம்பிக்கை இல்லை சார், என்ன சார் இவ்வளோ பாசிட்டிவாக இல்லை சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் த ட்ரேட். சில சமயங்களில் இந்தியன் தாத்தா மாதிரி கோவம் வரும். நேற்று கூட செக்ரட்டரியேட்டில் உள்ளே போகும்போது என்னங்க இப்படி இருக்கிறீங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அதுக்கு முந்தின நாளில் சொல்கிறாங்க, அரசாங்க ஆஃபீஸுக்கு பொதுமக்கள் வந்தால் முதல்ல உட்கார வச்சு பேச பழகுங்க, நின்றுக்கிட்டிக்கு பேசுகிற ஆட்டிடியூடை மாற்றுவோம் நம்ம அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா அது வந்து அமெரிக்காக்காரங்க பேசுகிற பேச்சு. பப்ளிக் சர்வெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஐடென்டிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உள்ளே போனால் 1000 கேள்வி கேட்குறாங்க, அங்கே நின்றுட்டு குனிஞ்சிக்கிட்டு பேசணும். சிஎம் ஒரு கண்ணாடியை திறந்து எட்டி பார்த்தாருனாலே தெரியும். ஐ வாஸ் ஆக்சுவலி யூனோ ஒரு தலைவர் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோடு இருக்கும்போது எதுக்கு கீழே உள்ளவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆதங்கம் தான். பட் எனிவே ஸோ நீங்கள் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு நவமணி சார்? இப்போ ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓவாக இருந்துட்டு நம்ம இப்போது ரோட்டில் ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்து நம்ம பேசுகிற நிலைமை அப்படிங்கிறது வந்து எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்னு நம்ம மனசார நினைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ என்ன நடந்தது சார்? அதாவது ஐடி கம்பெனின்னு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 2 விஷயம் உண்டு. ஒன்று வந்து சர்வீஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் கம்பெனி. ப்ராடக்டாக பண்ணி விற்கிறது டேலி சாஃப்ட்வேர். ஓகே, அதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா விவசாயம் எடுத்தோம். விவசாயி அப்படின்றவர் வந்து ஒருத்தர் விவசாய கூலி, அவரும் விவசாயி தான், ஆனால் அவர் விவசாயம் பண்ணலை. அவருக்கும் தெரியும் நெல் எப்படி விதைக்கணும், கரும்பு எப்படி எடுக்கணும் எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் அவர் தினக்கூலிக்கு வந்துட்டு அன்றைக்கி வேலை முடிஞ்சோடனே 800 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவார். அது விவசாய கூலி. ஓகே, ஐடி கம்பெனி கம்பேர் பண்ணிங்கன்னா சர்வீசஸ் கம்பெனி இருக்கிறாங்களே இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி, சிசிஎஸ் விப்ரோ ப்ரோக்ராம், நீங்கள் இது வேணும் கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவாங்க. ப்ராடக்ட் கம்பெனினா டேலி, கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டு பக்காவாக வேலை செய்யணும். வாட்ஸ்அப், ஓகே, சர்வரெல்லாம் செட் பண்ணி ப்ராடக்ட்டு சரியாக ஒர்க் பண்ணோம், மெசேஜ் டெலிட் பண்ணோம். இப்போ வாட்ஸ்அப்பில் 4-5 பக் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்களா? அடிக்கடி ஏங்க யூஸ் பண்ணிங்களா? ஸோ இது ஆனால் அவனுக்கு அதான் அசெட்டு, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், 50 எம்ப்ளாயி 100 எம்ப்ளாயி தான். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா விவசாயிக்கு அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புயல் அடித்து போச்சுன்னா என்ன, அந்த மொதல் மூட்டையை கொண்டே கோடவுனில் வச்சு அதில் செக் வாங்குற வரைக்கும் இவருக்கு பணம் கிடையாது. அது வரைக்கும் நகை கடை வாங்கணும், சொந்த காசை போடணும், வீட்டை விற்கணும், எல்லாத்தையும் இப்போ கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணணும். அந்த மொதல் மூட்டை போய் கோடவுனில் போய் காசு வாங்கினா தான், அதுதான் விவசாயி. ப்ராடக்ட் கம்பெனி அப்படி தான். இப்போ நாங்கள் ப்ராடக்ட்டு பண்ணி எல்லாம் 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. ஓகே, அது ப்ராடக்ட் முடிச்சு அது நல்லா பந்து இந்த டெண்டருக்கு போகும்போது லாஸ்ட்டு மினிட்ல மேடம் டெத்து, டிமானிட்டைசேஷன், அவசர அவசரமாக ஒரு டெண்டர் கரப்ஷன், தென் வி லாஸ்ட் எவ்ரி திங். அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ கம்பேக்கு.
ஸோ 120+ எம்ப்ளாயீஸ் 100+ எம்ப்ளாயீஸ் அப்படியே கீழே வந்து சம்பளம் விட முடியாமல் ஷட் டவுன் தி ஆஃபீஸ் தே டேக் ஓவர் தே த்ரெட்டன் யூ அண்ட் ஃபைனல்லி ஐ வென்ட் டு த கோர்ட் 2019 தென் மீடியா அட்டென்ஷன் ஆல்சோ வி காட் ஆஃப்டர் த கோர்ட் நான் ஆஃப்டர் யூ சப்மிட் தி ஃபேக்ஸ் இன் த கோர்ட்டு விச் இஸ் யூ கேன் மிஸ்ரெப்ரசன்ட் ஃபேக்ஸ் இன் த கோர்ட் யூ வில் பி கமிட்டிங் பர்ஜரி 6 ஜெயில் தண்ணே ஜட்ஜிட்ட போய் போய் சொல்லக்கூடாது அது ரிட்டர்னில் அதை வந்து என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடேவிட்லேயே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகே ஓகே. 2019 நல்ல மீடியா கவரேஜ் இந்த நண்பர் சொன்ன மாதிரி கலைஞர் டிவி விகடன் டிவி விகடனில் ஜூனியர் வடனில் 3 பக்கம் பேஜ் பட் அப்போயே கொரோனா ஆரம்பிச்சிருச்சு என்ன ரெண்டரை வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. யூ நோ தட் அவர் உயிருக்கு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் பிஸ்னஸ் பிரச்சனை அது இதுனா யார் பேசுவார். ஸோ 21 எலெக்ஷனில் டிஎம்கே வந்த பிறகு ஹேட் ஹோப் ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க கலைஞர் டிவியில் ப்ரோக்ராம் போட்டு ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் 6 போக முடியல. அவங்க என்ன ஃபஸ்ட்டு அஜெண்டா வந்து கொரோனா. ஆமாம் ஆமாம். சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 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 ஃபியரை ரிமூவ் பண்ணிவிட்டாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் போனேன் பெட்டிஷன் போட்டேன் 2.5 இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எஸ்பிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க 1.5-2 கழித்து அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னாங்க. இன்னொரு 6 ஆயிடுச்சு. பட் வென் யூ ஆர் கோயிங் டவுன் வெரி ஃபாஸ்ட் இந்த கடன் பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை அது இதெல்லாம் வந்து ஸ்கேச்சிங் அப் வெரி ஃபாஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறது இவங்க பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணவும் வழி இல்லை எங்கேயும் பண்ண முடியல என்ன தொழில் ஆரம்பித்தாலும் முதலீடு வேணும் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ உங்களோட அந்த கேஸ் கொடுத்தது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? இப்போ கூட வந்து தே ஆர் சேயிங் இட் இஸ் ஸ்பெண்டிங் ஆன் சீஃப் மினிஸ்டர் அட்டென்ஷன். முதலமைச்சருக்கு போயிடுச்சுன்னா முடிஞ்சிடும். எல்லாருமே அதான் சொல்கிறாங்க ஒரே இதுவாக. சரின்ட்டு தான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வீடு இருக்கு அட்வான்ஸ் காலி வாடகை பே பண்ணி 5 ஆச்சு. ஐ ஷுட் டேக் தேம் அதுக்காக லேடிஸ்லாம் கொண்டு வந்தீங்க இருக்க முடியுமா? தென் ஐ டுக் த டிசிஷன் லைக் லெட்ஸ் கோ டு த பிளாட்ஃபார்ம் ஸ்லீப் கேர் அண்ட் யூனோ ஷோ த பெயின் யூனோ இட் ஜஸ்ட் வித்தவுட் பாதரிங் எனிபடி அப்படின்னு ஆரம்பித்தேன். ஐ நெவர் தாட் பப்ளிக் வில் கம் திஸ் மச். இப்போ வந்தவர் கூட கேட்டு போகிறார் சார் ஜிபேல பண்ணணுங்க. அவர் வந்து அன்றைக்கு வந்து 300-500 நீங்கள் வாங்கி ஆகணுன்ட்டார். எடுத்துக்கோங்க சார். தென் ஒன்லி நவ் யூனோ யுவர் ஆல் யூனோ கிவிங் மீ தி எக்ஸ்போஜர் இந்தி மீடியா. ஸோ சரி நீங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? டைம் நமக்கு நேரம் சரியில்லைன்னா எப்படி இருக்கிறவனாலும் இப்படி ஆகிரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கம்ப்யூட்டரைசேஷன்றது வந்து ஒரு கல்ச்சரல் சேஞ்ச். கம்ப்யூட்டரைசேஷன் வந்து ஒரு கல்ச்சரல் சேஞ்ச். த வே ஆஃப் லைஃப் எஸ்பெஷலி கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் கண்ணியமாக ஆக்கும்போது கம்ப்யூட்டரைஸ் ஆகும்போது வே ஆஃப் லைஃப் ஸ்டைலாக மாறிடும். எப்படின்னா சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணுன்னா இது வந்து என்னோடய இந்தியா லைசன்ஸ் சாரி. ஓகே சரியா? இது வந்து கலிஃபோர்னியா லைசன்ஸ். கலிஃபோர்னியா திருப்பி பாருங்கள் பின்னாடி பாருங்கள் கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கா? ஆமாங்க சார். இப்போ போலீஸ்காரர் என்ன நிப்பாட்டின உடனே இப்போ உங்களுக்கு நிப்பாட்டு வரல காணரில் நிப்பாட்டின உடனே அவர் காரில் அப்போ போய் ஸ்வைப் பண்ணுவார். ஓகே ஸ்வைப் பண்ணார்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகும் உங்களை சர்ச் பண்ணுறாரு உங்களை நிப்பாட்டிட்டார் அப்படின்னு. இப்போ இங்கே நிப்பாட்டினா உங்களுக்கு இங்கே நிப்பாடுவாங்க அடுத்து அந்த காணரில் நிப்பாடுவாங்க அதுக்கடுத்த ஒன்றும் கிடையாது. இப்போ நிப்பாட்டணும். ரெண்டாவது உங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்துடும். ஏற்கனவே 2 கேஸில் வாண்டட் பாட்டி உட்கார வைன்னு வரும். இல்லை ஒன்றுமே இல்லை யதார்த்தமாக 5 ஸ்பீடு எக்ஸஸ் ஆகினார் இல்லை ஹெல்மெட்டை மறந்துட்டார் அப்படின்னு வரும். அதுக்கான ஃபைனை போட்டு முடிச்சிடுவாங்க. சி ஹவ் நைஸ் இட் இஸ் லைக் யூனோ சி திஸ் இஸ் ஆல் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் நெட்ஒர்க். பேசிக் லைஃபே மாறும்போது தென் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிட்டிசன்ஸ் லைஃப் இஸ் கன் இம்ப்ரூவ்ஸ். அதை நான் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பண்ணும்போது ஆப்வியஸ்லி தேர் வில் பி ரெசிஸ்டன்ஸ். இப்போ டிரைவர்ஸ் லைசன்ஸ் ஸ்வைப் பண்ணால் போதும் எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. ஒரு 10,000 இளைஞர்களுக்கு நம்மளே வேலை கொடுக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில். கரெக்ட். ஆமாம் சார். கரெக்டாக அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு. ஃபாரினில் லோன் கொடுப்பான் ஜப்பான்காரன் கொடுப்பான் எவ்வளோ கேட்டாலும். 2 வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எல்லாம் ஸ்வைப்பு. எல்லா போலீஸ்கார வண்டிகள் மையிலும் ஸ்வைப் மிஷின் இருக்கும். ஸ்வைப் பண்ணுறாரு பிடிச்ச உடனே ரெக்கார்ட் ஆகிற கௌதமா எத்தனை மணிக்கு எங்கே நிப்பாட்டணும் இல்லையா கொடுத்துட்டு போயிடணும். ஆனால் நான் நிப்பாட்டினா ரெக்கார்ட் ஆகும் போலீஸ்காரருக்கு ரெக்கார்ட் ஆகும் நான் நிப்பாட்டினேன். அப்போ கண்டத்தில் நிப்பாட்டுவாங்களா? நீங்கள் கரெக்டாக ஹெல்மெட் போட்டு கரெக்டாக ஓட்டு போனீங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஸோ லைஃப் சேஞ்சஸ் எங்கே போனாலும் கம்ப்யூட்டரைசேஷன்.
இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டு அப்படின்னா யூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங் பீப்புள் இன் அ டிக்னிஃபைடு மேனர். கேட்ட டாக்குமெண்ட்டை திருப்பி திருப்பி கேட்காம. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் பெண்களுக்கு 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை ஒரு கார்டாக கொடுத்தோம் எல்லாருக்கும். திஸ் இஸ் இட், இந்த கார்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, இதை நீங்கள் வந்து அட்ரஸ் மாறினா கூட. சி தட் ஹோல் திங் இஸ் சேஞ்சிங். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கல்ச்சர் கொண்டாடும்போது அதை நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஏன்னா யூனோ இட் ஸ்டாப்ஸ் ஆல் தி யூனோ பேசிக் மால் ப்ராக்டிசஸ் கரப்ஷன் முறைகேடுகள்லாம் போகும்போது. அதனால் வந்து சொசைட்டியில் ப்ராஃபிட் டபுள் ஆகுது. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சோம், கார்பரேஷன் சொசைட்டியில் 4 கோடி ப்ராஃபிட், 8 கோடி ஆச்சு. வென் யூ கோ இன் அண்ட் டூ சச் திங்ஸ் யூ வில் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ரெசிஸ்டன்ஸ். அதனால டிலே ஆகும். ஓகே, ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒரு பெருசாக நான் நினைக்கல. சம்படி ஹேஸ் டு டூ. நிறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்க, இதெல்லாம் வேலைக்காக சார், பேசிக்காக அங்கே இடத்துல போய் எப்படி கம்ப்யூட்டர் வைப்பீங்க, சிலர்லாம் படிக்கொண்டு கீழே இருப்பாங்க சொசைட்டி எப்படி வைப்பீங்க, இதெல்லாம் கேள்விகள்லாம் வரும். ஸோ அந்த டிலே தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி இந்த டெண்டரில் வந்து மேஜர் கரப்ஷன் ஆனது. இட் வாஸ் சிஹெச்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி, டிசிஎஸோட சப்சிடரி, அவங்க தான் எங்களோட ப்ராடக்ட்டை டெண்டருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க போயுமே கூட இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே கடை கடன்னு ப்ராசஸ் பண்ணி அப்படியே எங்களை மொத்தமாக, அதான் அறுவடைக்கு தயாராக இருந்த சமயத்தில் புயல் அடித்த மாதிரி இதாயிருச்சு. அவ்வளோதான், அதுதான் வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸோட. இப்போ சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த கிளையண்ட்டில் இன்னொரு கிளையண்ட்டு கொஞ்சம் அப்படியே கீழே புகுந்து கொரோனா டைமில் ஸ்லோ பண்ணி, பட் இது அப்படி கிடையாது. இட் வாஸ் அ மேஜர் ஷாக்கு. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் டிஜிட்டல் இண்டியா அவார்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. இதே மாதிரி இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு ISO 9000 சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கு சொசைட்டி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த சாஃப்ட்வேர் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் பாராட்டினாங்க. கிரேட் சார். ஆமாம், வெரி வெரி நைஸ். இன்னொரு கொஸ்டின் என்ன சார், இந்த மாதிரி நம்ம பாராட்டு வாங்குகிறோம், நம்ம வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு, ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ, அந்த டைமில் நீங்கள் தூங்கும்போது என்ன யோசிச்சுருந்தீங்க, இப்போது இந்த நிலைமையில் இருக்கும்போது நைட்டு தூங்கும்போது என்ன யோசிக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். சார், தூங்க போகும்போது எப்போயுமே வந்து நார்மலாக கம்பெனி நடக்கும்போது நான் எம்ப்ளாயிஸ்ட் எல்லாமே சொல்கிறது, எவ்ரி ஒன் ஷுட் வேக்கப் வித் அன் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் கோயிங் டு ஒர்க். ஐயோ இன்றைக்கி போனால் இது நடக்குமா, இது பண்ணலையா, பயம் அந்த மாதிரி இருந்தால் ஜாபில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஐ கேட் கோ லைக் யூனோ டுடேஸ் மீட்டிங் ஐ ஹேட் ப்ரெசன்டேஷன். ஸோ தட் எக்ஸைட்மெண்ட் தட் இஸ் ட்ரூ ஃபார் மீ ஆல்சோ. வென் ஐ வேக்கப் ஐ ஷுட் வேக்கப் வித் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் எவ்ரிடே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமலே எந்திரிச்சா தான். ஸோ நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் தூங்கினாலும் அதே தான், ஏழையாக இருந்தாலும் தூங்கினாலும் ப்ராப்ளத்தை தான் தூங்குவோம். வென் யூ வேக்கப் யூ ஷுட் ஹேவ் சம்திங். இட் யூஸ் டு பி மேக்கிங் சாஃப்ட்வேர், இட் யூஸ் டு பி ஹையரிங் லார்ஜ் ஆஃப் எம்ப்ளாயீஸு, இட் யூஸ் டு பி டிஃப்ரெண்ட் திங்ஸ், நவ் இட் யூஸ் டு பி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், முந்தைய நல்ல பிளான் பண்ணிட்டு இப்படி போகணும் அப்படி போகணும்னு. ஸோ ஜென்ரலி ஐ டோன்ட் ஹவ் மச் ப்ராப்ளம் இன் ஸ்லீப்பிங். அடுத்தோடனே தூங்கிட வேண்டியதான். நிம்மதின்றது நம்ம டிசைன் பண்ணிக்கிற தானே சார், அதான் நான் ஒரு ரெண்டு பாட்டை கேட்டு நான் தூங்கிட வேண்டியதான். ஓகே ஓகே, புரியுதா? அவ்வளோதான், அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மியூசிக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரு அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் வயிறு பசிக்காது, இது மாதிரி நல்ல பல பிரச்சனைகள் வரும். ஸோ லைக் யூ ஸ்டார்ட் தட் இன்டர்வியூ ஆஸ் நோ லைக் யூனோ ஐ கோ ஃபார் கப்பல் ஆஃப் சாங்ஸ், முடிஞ்சு போச்சு. நம்ம பழைய நினைவுகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நமக்கு இந்த டைமில் வரும்போது நம்ம அப்படி இருந்தோம் இப்போ இப்படி இருக்கிறோமே அப்படின்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா? பழைய நிலைமைக்கு நான் போனதே வந்து டாட்டா சன்னாவோ பேரனாவோ போல. இந்த நிலமையில இருந்து தான் போதும், இந்த இதை விட மோசமான நிலமையில இருந்தால் நான் போகிறேன் நான். ஓகே ஓகே, ஸோ இது ஒரு ட்ராவல் தானே உங்களுக்கு, புரியுதா? உங்களுக்கு யாரோ பண்ண சொத்தை அழிச்சிட்டு வந்திருந்தேன்னா அது வேறு விஷயம். நம்மளா பண்ணுறோம், நம்மளா அழிக்கிறோம், நல்லபடியாக தான் பண்ணோம், வேறு எதுவும் இப்போ சாராய வியாபாரமோ கஞ்சா வியாபாரமோ பண்ணல. நல்லது பண்ணால் 100 100 125 யங்ஸ்டர்ஸ் வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்கணும். எல்லாத்துக்கிட்டையும் எப்படியும் ஒரு நாளைக்கு 28 மணி நேரம் வேலை வாங்கிடுவேன். ஒரு நாளைக்கு 28 அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, நம்மள கூட இருந்து வேலை செய்கிறோம். கிரியேட்டிவிட்டி இண்டஸ்ட்ரியில் இப்போ படம் இப்போ தயாரிச்சுட்டு இருக்கோம்னா ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆனால் தான். ஆமாம், அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் பணம், எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. இப்போ நானும் அந்த படத்தில் ஆட்டோகிராஃபில் நான் தான் அசிஸ்டன்ட் ரைட்டர்னு சொல்லுவோம்ல. ஆமாம், இல்லை சொல்கிறேன். ஓகே, அந்த இப்போ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேரன் டீமில் ஆட்டோகிராஃபர், அது மாதிரி தான் ப்ராடக்ட் கம்பெனி. எக்ஸைட்டட் இன், இட்ஸ் எ வெரி நைஸ் கம்பெனி. வி குட் ஹவ் மேட் இட் லைக் யூனோ செவரல் 100 எம்ப்ளாயீஸ், பட் ஸோ அதனால் ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்கிறது. சிம்பிளாகவே வச்சு மாறிடுவோம்ல சார், நம்ம வாழ்க்கை மாறிடுவோம். கண்டிப்பாக மாறுங்க, அது இல்லைன்னா அடுத்தடுத்து பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது ஒரு க்ளோஷர் வர மாட்டேங்குது என்ன தான் எனக்கு ரொம்ப வருத்தம். அது வந்து க்ளோஷர் வந்து
சிஎம் அட்டென்ஷன் போகிறது தான் க்ளோஷர். அது ஏன் வரமாட்டேன்னுது, அது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள்லாம் வந்து ஐ எம் கிளாட் தட் ஐ மேட் திஸ் மூவ் ஆஃப் கம்மிங் இயர் அண்ட் ஸ்டேயிங் அண்ட் டேக் த பெயின். அடுத்த கட்ட யோசனை என்ன இருக்குது சார் உங்களுக்கு? ஸோ நம்ம இங்கேயே இருக்க முடியாது. ஸோ அடுத்த கட்டத்தை பற்றி நம்ம மூவ் ஆன் ஆகி போய் தான் ஆகணும். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன பிளான் வச்சுருக்கீங்க சார்? சார் நான் வந்து சொன்னேன்ல, கால்ஃப் பற்றி ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். கால்ஃப் வந்து பெரிய உலகம் பூரா பயங்கரமான ஒரு கேம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கால்ஃப் இருந்தால் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் கால்ஃபை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், வருஷக்கணக்காக விளாண்டா கூட அது வராது. ஸோ நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதை எப்படி மொபைல் ஆப்பை ஒன்றை கன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டு மூணு சென்சார் வச்சுட்டு ஒரே நாளில் நீங்களே அடிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் அடுத்து போகணும், அடுத்த ப்ராஜெக்ட். ஆமாம், அந்த மாதிரி இறங்கி போகணும். அது இது ஒரு க்ளோஷர் வந்துச்சுன்னா அது மைண்டு ஃப்ரீயாகவும் இறங்கி அதில் வேலை செய்யறதுக்கு. சார் இப்போ ஃபேமிலிலாம் உங்களை கூப்பிடலைங்களா? ஏன் அங்கே இருக்கிறீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடலைங்களா? ஆமாம், இப்போ நைட்டு இப்போ கூப்பிடலையாவா? வர்றதே சொல்லலை நான் முதல்ல. ஓகே, இல்லை இல்லை அவன் சரி. அப்புறம் போலீஸ்காரங்களும் சொன்ன உடனே சரி இது முடிச்சுக்குவோம் அவ்வளோதான். எதுக்கு என்ன இங்கே டேஞ்சர்னா பாம்பு இந்த பெரிச்சாலி மழை பெஞ்சிருச்சு போயிட்டேன் நான். இப்போ இது வந்ததுக்கு வந்து நிறைய பேர் உலகம் பூரா இருந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, நம்பர் கேட்குறாங்க. ஸ்வீடன்லேருந்து அதான் சொன்னல, அன்றைக்கி நைட்டு ஒருத்தர் அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி டாக்டர் நம்பரை வாங்கி பக்கத்தில் எங்கன்னா ஹோட்டல் இருக்கு நான் ரூம் போடுறேன் சொல்லுங்கன்னாரு. இல்லை சார் இருங்க, ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அப்படின்னு. நான் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் போலீஸ் வந்து சொல்லுவாங்கன்னு, பட் தேவர் வெரி பொலைட் அண்ட் நைஸ். ஸோ நம்ம பாதை வந்து நம்ம வந்த பாதை வேறு, இப்போ போகிற பாதை வேறுன்றனால சரி பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் நவ் த வேர்ல்ட் நோஸ் அவர் ப்ராப்ளம். ஏன் இந்த கடன் கட்டலை, ஏன் வீடு வாடகை கட்டலை, ஏன் வந்து அவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட்டு ஈவன் மை ஓன் ஃபேமிலி கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹோல் ஸ்டோரி இன் ஷார்ட். சார் உங்ககிட்ட ஒர்க் பண்ண பல எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா, வந்தாங்களா? அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் அடுத்தடுத்து வேலையில் பார்த்து போயிட்டாங்க. வேற வேற வேலை பார்த்து ஷபானான்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க நேற்று. ஓகே, உங்ககிட்ட வேலை பார்த்தா ஒரு ஷி வாஸ் மை எக்ஸிகூட்டிவ் மேனேஜர். ஓகே, வெள்ளூரில் இருக்கிறாங்க, அவங்க நேரம் வந்துட்டாங்க. ஓகே ஓகே, ஷி டிட் ஈவன் வெயிட். அது மாதிரி தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் இன் டச் ஆல்சோ. அப்போ கமெண்ட்டில் கூட பார்க்குறேன், சம ஒரு ஸ்டாஃப் மெம்பர் சார் குட்டிங்க, அவர் அவர்கிட்ட தான் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அவரை வேலை செஞ்சேன், அவர் நல்ல கிங் மாதிரி இருந்தார். நோமினி சார், கடைசியாக எப்போ நல்ல சந்தோஷமாக இருந்தீங்க, கடைசியாக எப்போ நல்லா அழுதீங்க? அழுகிறது நமக்கு பழக்கம் இல்லை. அப்படிங்களா சார், என்ன சுச்சுவேஷன் தான் அழுகிறது பழக்கமே இல்லை? ஆல்வேஸ் லைக் யூனோ செல்ஃப் அழுகிறது என்ன, செல்ஃப் சிம்பத்தி சார், பண்ணவே கூடாது. அழுது என்ன போகுது, படுத்துட்டு அழுகிறதா, தனியாக ரூம் போட்டு அழுகிறதா, அதில் என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா காமெடியாக சிரிச்சுட்டு இருக்கிறன்னா இந்த வடிவேலு ஜோக்கு அது மாதிரி எதாவது பார்த்து சிரிக்கிறதா, வேற திரும்ப வரும்போது சிரிங்கன்னு சொல்லி சும்மா இல்லை. ஜென்ரலாகவே வந்து காமிக்கல் யூனோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் அ கிஃப்ட். யூ நோ தட் நோ ஒன்லி ஹியூமன் பீயிங் கேன் லாப் ஸ்மைல், அனிமல்ஸ் டோன்ட் ஹாவ் த கிஃப்ட். கரெக்ட். ஸோ when there is only one gift actually, animals can cry also, like they can be sad, but they cannot smile or laugh, right? And when we have such a big gift, why not use it? Correct. You know, seriously. Correct. Why not use it? நமக்கு ஒரு gift கிடைச்சிருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. So thank you so much Naomini sir. Hopefully சீக்கிரம் உங்களுக்கு இந்த நிலைமை மாறிடும். முதலமைச்சரோட கவனத்துக்கு வரணும் அவ்வளவுதான் என்னோட. அதான் முதலமைச்சர் ஐயாவுக்கும் என்னோட வந்து உங்களோட கோரிக்கை. நீங்க எங்க போய் சேரணும்னு நினைக்கிறோம், அது கூடிய சீக்கிரம் சேர்ந்தாங்கன்னா அப்புறம் அவங்க பேப்பர் ஒர்க் இமீடியட்டா பார்த்து எதுவுமே நியாயம் கரெக்டா தானே பண்ணணும். உங்களுக்கு அட்டென்ஷன் வந்ததுனாலே போதும், எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு வரணும். 7 வருஷமா இந்த போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறோம், இன்னும் டயர்ட் ஆகல. ஓகே, டயர்ட் ஆகுற வரைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.